அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம விரிவாகும் ஆளுமையில் இன்றைய வகுப்பில் நன்மை நன்மைக்காகவே அப்படிங்கிற தலைப்பை தான் பார்க்க போகிறோம். ஆளுமையை பற்றி தான் நம்ம தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுக்க பார்த்துட்ருக்குறோம். நன்மை நன்மைக்காகவே அப்படிங்கிற தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்பு வாழ்க்கையிலும் பிறருடன் கலந்து வாழும் முறையிலும் பிறர் நலம் பேணுவதிலும் தமிழ் பண்பாட்டின் இன்றியமையாத கொள்கை உருப்பெறுகிறது. கடையேழு வள்ளல்களுள் ஒருவரான ஆய் என்பவரை போற்றுவதற்கு காரணம் அவர் நன்மையை நன்மைக்காகவே செய்ததுதான். பிறர் போற்றுவார்கள் என்றோ வேறு நலன்களை பெறலாம் என்றோ அவர் நன்மையை செய்யவில்லை. நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பண்பாடு அப்படின்னாவே அதில் இருக்கக்கூடிய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தா அன்பு நிறைஞ்சது. மற்றவங்க கிட்ட அன்போட பேசுறது, அன்போட பழகிறது, பிறர் நலத்தில் வந்து அக்கறை காட்டுறது, இதுதான் நம்மளுடைய தமிழருடைய பண்பாடு. இதில் முக்கியமாக கடையேழு வள்ளல்கள், மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, 7 பேர் இருக்கிறாங்க. யார் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பாரி, இனி 6ஆம் வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க. யார்? பாரி, காரி, ஓரி, நள்ளி, ஆய் அண்டிரன், வேகன், அதியம்மான். இந்த 7 பேரில் ஆய் அப்படிங்கிற மன்னன், ஆய் அண்டிரன், இவர் வந்து நாகத்துக்கு தன்னுடைய நாகம் வந்து பாம்பர் சர்வம் இருக்குது இல்லை, அது வந்து ஒரு அரிய வகையான ஆடையை வந்து இந்த ஆயாண்டீரனுக்கு கொடுக்குது. அதை தனக்கு வச்சுக்காம அவர் என்ன பண்ணுறாரு, சிவபெருமானுக்கு கொடுத்துட்றாரு. இப்படி வள்ளல்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தன்னுடைய தர்மத்தை வாரி வழங்கியிருக்கிறாங்க. இதில் ஆய் அப்படிங்கிறவர் தனக்காக எந்த ஒரு நன்மையும் செய்யாமல் பிறருக்காக மட்டும்தான் அந்த நன்மையை செஞ்சுருக்கிறாரு. நமக்கு ஏதாவது பேர் புகழ் கிடைக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் அந்த உதவியை செய்கிறது கிடையாது, தர்மத்தை செய்கிறது கிடையாது. அதனால தான் அவரை வந்து அந்த கடையில் வள்ளல்களில் ஒருவராக சேர்த்திருக்கிறாங்க. அடுத்தது, இம்மை செய்தது மறுமைக்கும் ஆமேனும் அறவிலை வணிகன் ஆய் அலன். இது புறநானூரில் இருக்குது, புறப்பொருளில் இருக்குது. பிறருக்காக வாழும் மக்கள் இவ்வுலகில் இல்லை என்றால் நாம் வாழ்வது அரிது. பிறருக்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடும் ஆகும். உண்டாளம்மை இவ்வுலகம் என்ற புறப்பாட்டு இந்த பண்பை அழகாக எடுத்து காட்டுகிறது. அதுதான், மக்கள் வந்து பிறருக்காக வாழும் பொழுது அவங்களுடைய வந்து வாழ்க்கை தரம் வந்து உயருது, ஆளுமைத்திறன் வளர்க்கப்படுது. இப்படி வாழறது ரொம்ப அரிது. அரிது அப்படின்னா அந்த ரொம்ப ரேரு. இந்த மாதிரி வாழ்க்கை நடத்துறது கஷ்டம்தான். மற்றவங்களுக்காக வாழறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். ஆனால் இப்படி தான் நம்மளுடைய தமிழ் மக்கள் அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தாங்க. இதனால தான் நமக்கு இதெல்லாம் தெரியப்படுத்துகிறாங்க. இலக்கியங்களில் எழுதப்பட்டதை நமக்கு இப்போ தெரியப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்க்கலாம். பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்ட பரிபெருமாள் பின்வருமாறு கூறியுள்ளார். பண்புடைமையாவது யாவர் மாட்டும் அன்பிலனாராய் கலந்து ஒழுகுதலும், அவரவர் வருத்தத்திற்கு பறிதலும், பகுத்து உண்டலும், பழி நாணலும் முதலான நற்குணங்கள் பலவும் உடைமை. பரிபெருமாள் அப்படிங்கிறது திருக்குறளுக்கு பண்புடைமைக்கு உரை எழுதியிருக்கிறாரு. இந்த திருக்குறளுக்கு வந்து உரை எழுதினவங்க நிறைய பேர். இதில் 10 பேரை வந்து முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் பரிமேலழகருடைய உரையை தான் வந்து நாம் இப்போ படிச்சிட்ருக்குறோம். அந்த பொருளை தான் படிச்சிட்ருக்குறோம் திருக்குறளுக்கு. இப்போ பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்துக்கு பரிபெருமாள் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னம்னா, பண்புடைமைனா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாவர் மட்டும் அன்பினராய் கலந்து, அதாவது அன்பு நிறைஞ்சிருக்கணும், மற்றவங்க மேலே அன்பு காட்டணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும். அதுக்கப்புறம் அடுத்தது வருத்தத்தை, அதாவது இரக்கமுடைமையாக இருக்கணும். மற்றவங்க வருத்தப்படுறதை பார்த்து நம்ம இரக்கப்படணும். பகுத்து உண்ணணும், பகுத்து எதையுமே மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்ணும். பழிக்காக வெக்கப்படணும். நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது இந்த செயல் வந்து மற்றவங்களுக்கு நன்மை அளிக்குமா அப்படின்னு நினச்சிட்டு அந்த செயலை செய்யணும். பழி சொல்லுக்கு அஞ்ச வேண்டும், வெக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நிறைஞ்சது தான் இந்த பண்புடைமை அப்படின்னு சொல்கிறாரு. அன்பு இருக்கணும், இரக்க குணம் இருக்கணும், பகுத்து உண்ணணும், பழி சொல்லுக்கு நாண வேண்டும். இதுதான் நற்குணங்கள், அதாவது பண்புடைமை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்தது, இமய வரம்பு. இமய மரம்பு அப்படிங்கிறதுல என்ன கொடுத்துருக்காங்க பாரு, இமயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இதுவரை வடவேங்கடம் தென்குமரிக்கு இடைப்பட்ட நிலப்பரப்பில் விரிவான ஆளுமையின் வளர்ச்சியை கண்டோம். ஆனால் தமிழ் ஈடுபாடு தமிழகத்தோடு நிற்கவில்லை. வட இந்தியாவுடன் தொடர்புகள் வளர வளர கங்கையும் இமயமும் அடிக்கடி தொகை நூல்களில் எடுத்தாளப்பட்டன. இமயமலை நீடிக்கும் உறுதிக்கு மேற்கோளாக காட்டப்படுகின்றது. இமயத்து கோடு உயர்ந்தன்ன தம் இசை நட்டு தீதியில் யாக்கையோடு மாய்தல் தவத்தலையே.
அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம வடவேங்கடம் எங்கே இமயமலையில், இமயமலையிலிருந்து தென்குமரி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய அத்தனை ஆளுமை வளர்ச்சியும் பற்றி நாம் பார்த்துட்டோம். இதில் நம்மளுடைய புலவர்கள் அடிக்கடி வந்து கங்கையை பற்றியும் இமயமலையை பற்றியும் நம்மளுடைய பாடல் வரிகளில் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. தொகைநூல்களில் எனது 8 தொகை நூல்களில் இந்த வார்த்தைகள், இந்த சொற்கள் அங்கங்கே இடம்பெறுது. கங்கையை பற்றியும் இமயமலையை பற்றியும் அங்கே அவங்க எடுத்துரைச்சிருக்கிறாங்க, நூல்களில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதை தான் இந்த பாட்டில் தெரியப்படுத்துகிறாங்க. புலவர்கள் குமரி ஆறு, காவிரி ஆறு போன்ற மணல் நிறைந்த இடங்களை நீண்ட வாழ்க்கைக்கும் பன்மைக்கும் உவமையாக கூறியிருக்கிறார்கள். அத்துடன் கங்கையையும் இமயத்தில் பெய்யும் மழையையும் உவமையாக சேர்த்து கொள்கிறார்கள். இமயன் தாண்டி இன்குரல் பயிற்சி கொண்டல் மாமலை பொழிந்த நுண்பல் துளியினும் வாலிய பலவே. சில புலவர்கள் இமயத்தையும் கங்கையையும் தமிழ்நாட்டு மலைகளுடனும் ஆறுகளுடனும் சேர்த்தே பாடுகின்றனர். இதுதான் நம்ம புலவர்கள். நம்ம தமிழ் புலவர்கள் வந்து எல்லாமே ஒன்று தான், நம்ம பிரித்து பார்க்கல. அந்த நாள் அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் வேற, நாம் வேற அப்படின்னு பிரித்து பார்க்காம தாம் பாடக்கூடிய பாடல் வரிகளில் அனைத்து நதிகளை பற்றியும் மலைகளை பற்றியும் ஒருங்கிணைச்சு பாடியிருக்கிறாங்க. இதுதான் நம்ம தமிழ் புலவர்களுடைய பெருமை. சரியா, அடுத்து எதிர்பார்க்கலாம். ஒவ்வொருவரும் சான்றோர் ஆகலாம். இந்த தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் சான்றோர். சான்றோர்னா என்ன? பெரியோர்கள், அதாவது நற்குணங்கள் நிறைந்தவர்கள். அவங்கள தான் சான்றோர்கள். நம்மளை விட வயசில் மூத்தவங்களெல்லாம் வந்து பெரியோர்னு சொல்லிட முடியாது. நற்குணங்கள், நல்ல குணாதிசயங்கள் கொண்டவங்கள தான் வந்து சான்றோர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாருமே ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்க்கலாம். திருக்குறளில் புட்கை மகன் அல்லது குறிக்கோள் மாந்தனின் இயல்புகள் பல கூறப்பட்டு இருக்கின்றன. புட்கை மகன், அது என்ன புட்கை மகன்? புட்கை மகன் அப்படின்னம்னா குறிக்கோள். பூட்கைனா குறிக்கோள். இது ஏற்கனவே வந்திருக்குது, முன்னாடி நமக்கு முதல் பேராவிலேயே வந்திருக்குது. பூட்கை அப்படின்னா குறிக்கோள். அதுதான் வந்து பூட்கை மகனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்காங்க? குறிக்கோள் மாந்தன். மாந்தன்னா என்னது? மைந்தன். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய குடிமகன். இவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத திருக்குறள்லேயே சொல்லியிருக்கிறாங்க. எப்படி சொல்லியிருக்கிறார் அவர்? ஒன்று பிறப்பால் அன்புடைமையாகும் இல்லற வாழ்க்கையின் நோக்கம் ஈகை விருந்தோம்பல் போன்ற பண்புகளால் ஆளுமையை வளர்த்தலாகும். திருக்குறள் அவர் சொல்லியிருக்கிறார் என்னன்னா, இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, மற்றவங்களை எப்படி கவனிக்கிறது, வந்தவங்களுக்கு எப்படி உணவளிக்கணும், இதுதான் விருந்தோம்பல். நம்ம கொடுக்கறதும் மற்றவங்களுக்கு வழங்கிறதும் எப்படிப்பட்ட பண்பை வந்து வளர்க்குது அப்படின்னா, அந்த ஆளுமை திறனை வளர்க்குது. ஒருத்தர் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அவங்களுடைய ஆளுமை வளர்க்கப்படுகிறது. இது திருக்குறளில் அவர் அழகாக ஈகை விருந்தோமலை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இல்லற வாழ்க்கையில் அவர் சொல்லியிருக்கிறாரு. தமிழ் மக்கள் சான்றோன் எனப்படும் குறிக்கோள் மாந்தனை பாராட்டிய காலத்தில் இத்தாலிய நாட்டில் ரோமையர் சபான்ஸ், அதாவது அறிவுடையோன் எனப்படும் லட்சிய புருஷனை போற்றி வந்தனர். உரோமருடைய சாம்பியன்ஸ் அல்லது சான்றோன் என்பவன் சமுதாயத்திலிருந்து விலகி தம் சொந்த பண்புகளையே வளர்ப்பவனாக இருந்தான். உரோமருடைய சான்றோர் அரிதாகவே சமுதாயத்தில் தோன்றுவர். இது என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நற்குணங்கள் நிறைந்தவர்களை என்னன்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னா சான்றோன். முன்னே சொல்லணும்ல, சான்றோன் அப்படின்னா யாரு? நற்குணங்கள் நிறைந்தவர்கள். நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மக்கள் வந்து இப்படிதான் அழைச்சிட்டு இருந்தாங்க, சான்றோர் அப்படின்னு நம்ம சொல்லி அழைக்கிறோம். இதே வந்து இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்கள் யார்? உரோமையர். நம்ம தமிழ்நாட்டில் வாழங்கிறவங்கள நம்ம தமிழ் மக்கள்னு சொல்கிறோம்ல, அவங்க வந்து உரோமையர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உரோமையர் வந்து சபான்ஸ், அதாவது அறிவுடையவர்களை வந்து, அறிவுடையோர் அப்படிங்கிறத லட்சிய புருஷன் எல்லாமே ஒன்று தான். சபான்ஸ், அறிவுடையோர், லட்சிய புருஷன், இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து எப்படின்னா, இந்த சமுதாயத்திலேருந்து விலகிதான் இருந்தாங்க. தன்னுடைய சொந்த கருத்துக்களை இவங்க சொல்லி வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. அதனால் வந்து இவங்க சமுதாயத்திலேருந்து வர்றது வந்து ரொம்ப கம்மி தான். அவங்க எப்பயாவது ஒரு தடவை தான் வந்து மக்கள்கிட்ட இதெல்லாம் வந்து தன்னுடைய இதெல்லாம் பேசுவாங்க, கருத்துக்களை மக்கள்கிட்ட பேசுவாங்க. ஸ்டாய்க்வாதிகளின்படி அவர்களுடைய லட்சிய மனிதர்கள் ஒரு சிலரே. அச்சிலர் தனிமையாக தம் இல்லங்களில் வாழ்ந்து வருவர். திருக்குறளின் சான்றோரே பலர். பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை, நட்பு முதலான அதிகாரங்களில் இச்சான்றோனுடைய இயல்புகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு மனிதனும் சான்றோன் ஆகுதல் கூடும். அவனை அவ்வாறு ஆக்குவதே கல்வியின் நோக்கம். ஒவ்வொரு தாயும் தன் மகன் சான்றோனாக வேண்டும் என்று எதிர்பார்ப்பாள். தம் பிள்ளையை சான்றோனாக்குதல் ஒவ்வொரு தந்தைக்கும் கடமையாகும்.
நம்ம திருக்குறளில் நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, சான்றோர் பலர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த சான்றோர்கள் யார் யார்? பெருமை, சான்றாண்மை, பண்புடைமை, நட்பு. இதை வந்து தனித்தனி அதிகாரத்தில் அவர் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் இருந்தாவே மனிதன் சான்றோன் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சான்றோனில் தனித்தனி இதில் வந்து நாளையும் தனியாக கொடுத்துருக்கிறாரு. ஒவ்வொரு ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாட்டு பாடியிருக்கிறார். ஒரு தாயாகப்பட்டவள் எப்படி நினைப்பா? தன்னுடைய மகன் வந்து சான்றோன், அதாவது இந்த உலகம் பெருமையாக பேசணும். பெருமையாக பேசணும்னா அவன் எப்படி இருக்கணும்? சான்றோனாக இருக்கணும், நல்லவனாக இருக்கணும், ஒழுக்கத்தோடு இருக்கணும், மற்றவர்கள் போற்றுமாறு இருக்கணும். இதுதான் எதிர்பார்ப்பா. அதே மாதிரி தான் தந்தையும், தன்னுடைய பையன் வந்து சான்றோனாக உருவாக்கக்கூடியது யார் கையில் இருக்குதுன்னா, தந்தை கையில் இருக்குது. அவர் அவருடைய கடமை. பையனை வந்து நல்ல பையனாக வளர்க்கறது தந்தையினுடைய பங்களிப்பு மிக முக்கியம். இதுக்கெல்லாம் என்னங்க வேணும் அப்படின்னா, கல்வி ரொம்ப முக்கியம். இந்த கல்வியால் தான் வந்து ஒரு மனிதன் வந்து சிறந்த மனிதனாக மாற்ற முடியும். கல்வியினுடைய நோக்கமே வந்து சான்றோனாக மாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தால் தான் அந்த காலத்தில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இப்படி தான் வந்து மனிதன் வாழணும் அப்படின்னு ஒழுக்க முறையை அதிகமாக சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து, தமிழ் சான்றோன் சமுதாயத்திலேயே வாழ்ந்து தன்னால் இயன்றவரை சமுதாயத்திற்கு பல நன்மைகளை செய்வான். பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழனுக்கு கூறியது போல, தமிழ் சான்றோர் பலர் வாழும் ஊரே வாழ்க்கைக்கு இன்பத்தை தருவதாகும். இது புறப்பொருளில் இருக்குது. ஒவ்வொரு தமிழ் சான்றோனுடைய கடமை என்ன அப்படின்னா, இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும், பல நன்மைகளை செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு நன்மையை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த சமுதாயத்துக்கு நன்மையை செய்யணும். இதுதான் நம்மளுடைய தமிழ் பண்பாடு அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? இது இதனால் நம்ம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக சான்றோனாக மாற முடியும். அடுத்த தலைப்பு ஒன்றே குலம். இது நாளைய வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.